பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன திரும்பிட்டா? இந்த மாதிரிலாம் பேசுன அப்புறம் நான் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, ப்ளீஸ் 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 சொல்லிடாத 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 சொல்லிடாத. நீ ராஜேஸ்வரி அம்மா கிட்ட போய் சொன்னா இந்த ட்ரெஸ் மேட்டர நேர போய் நிலவின் ஏத்த கிட்ட போட்டு கொடுத்துருவேன். குறைக்காத, டைம் கொடுக்கறேன். நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு. ஓகே, I am waiting. Girl? எல்லாம் இதால வந்தது. இளமதி இந்த வீட்டு மருமக, அவளை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நானே உங்க அண்ணனை சத்தம் போட்டுட்டு இருக்கேன். நீ ஒன்னு இளமதி கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். இனிமே இங்க வரதா இருந்தா உன் புருஷனோட வா, தனியா வராத. அக்கா சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல, நீ போ. நீங்க மத்தியானமும் ஒன்னும் சாப்பிடல, நைட்டும் வெறும் வயித்துல படுக்க கூடாதுக்கா. வந்த கொஞ்சமாவது சாப்பிடுங்கக்கா. நீயாவது என் மேல அக்கறையா இருக்கே, அது போதும் தங்கமணி. எனக்கு எதுவும் வேணாம், நீ போ. சொல்றல்ல, போ தங்கமணி. கொஞ்சம் பாலாச்சும் சாப்பிடுங்கக்கா, கொண்டு வரட்டா. என்ன தொந்தரவு பண்ணாது தங்கமணி, நீ போ. சார், சௌந்தர்யா அக்காவை சாப்பிட கூப்பிட்டேன். அவங்க கோவமா இருக்காங்க, பசிக்கல, சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வெறும் வயித்துல படுக்க கூடாது, கொஞ்சம் பாலாச்சு கொண்டு வரேன்னு சொன்னேன், அது கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். உங்க தங்கச்சி கிட்ட கிடையாதா? பாரு சௌந்தர்யா, அந்த இடத்துல இளமதி உங்க அண்ணன் கை நீட்டி அடிக்க போனதுனால தான் நான் தடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி சாரி, அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அத விடு. ஆமா, நீங்க தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா நீங்கெல்லாம் இருக்கப்பட்டவங்க, பணக்காரவங்க. நாங்கெல்லாம் ஒன்னும் இல்லாதவங்க தானே. அதனால நீங்க கூப்பிட்டு மரியாதை கொடுத்தாலும் அசிங்கப்படுத்தினாலும் நாங்க பொறுமையா தானே இருக்கணும். அப்படிதானே? எங்க வீட்டுல கூட என்ன புரிஞ்சுக்காம நான் போன் பண்ணா கூட யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சௌந்தர்யா, இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, ப்ராமிஸா சொல்றேன், என்ன நம்பு. இப்ப என்ன சமாதானப்படுத்த ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பண்றது தானே பண்ண போறீங்க? இப்படி சொன்னா எப்படி சௌந்தர்யா? என் மேல உனக்கு முழுசா நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். எனக்காக ஒரே ஒரு நாள் முழுசா என் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அது கூட உங்களால முடியாது. அப்புறம் எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? முடியும். நாளைக்கு ஃபுல் டே நான் உன் கூட தான் இருக்க போறேன். உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன்.
ஓ நாளைக்கு நீங்க என்ன கோவிலுக்கு கூட்டி போணும். ஓகே, அம்மா கிட்ட நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல, உன் கூட வெளிய போறன்ற விஷயத்தை சொல்லிடுறேன். இப்ப நீ எனக்காக சாப்பிடவா. குட் பா. மறுபடியும் என்ன சூர்யா, ரெண்டு பேரும் வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாமா, சௌந்தர்யா கோவிலுக்கு போறேன்னு சொன்னா, சோ அதான் அப்படி கூட்டிட்டு போலாமேன்னு. கோவிலுக்கு போறது நல்ல விஷயம்தான், ஆனா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்க. காலையில ஆபீஸ் வர்க்க கவனிக்காம திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்ட. அம்மா, நான் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு பார்க்க வேண்டிய வர்க்ஸ் எல்லாமே டீடைலா சொல்லிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இருக்காது, நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு நான் செக் பண்ணிப்பேன். அப்போ நீ இன்னைக்கு பூரா ஆபீஸ்க்கு வரலையா? ஃபுல் டே அவுட்டிங் பிளான் பண்ணிருக்கியா? ஆமாமா, கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அப்படியே அவுட்டிங் போலாமேன்னு. ஓகே ஓகே, சந்தோஷம்தான், தாராளமா போயிட்டு வாங்க. ஏதாவது இருந்தா நான் கால் பண்றேன், போன்லயே பாத்துக்கலாம். சரிம்மா, போலாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. போன மறந்துட்டேன், நீங்க கிளம்புங்க. பெரிய கார்ல போலாமா? சூர்யாவை இந்த காரை எடுக்க சொல்லலாமே.